அம்மா இருவா, நான் உங்களை சாப்பாடு நான் பத்து மாஞ்சி மந்த உங்களை வளர்த்து நிமித்து உங்களெல்லாம் பரிசோதனை பார்த்து வேலைஞ்சு பேரன் பேத்திகள் எல்லாம் வளர்த்துனா ஒரு நாளையில் வந்து எனக்கிட்ட திண்டையா குடிச்சியா சாப்பிட்டேயான்னு சொல்லி இந்த மக்கள் வந்து கட்டையில் உழுந்து அவங்க புழுக்கிடாங்க ஆகிறம் கொண்டுவாங்க வேற என்ன நல்லா இல்லை அவங்களுக்கு. அவங்க தண்ணி வண்ணி தந்தா தானே இந்த கட்டையும் வேகும், இல்லாட்டி மறக்க என்னமா வேகும். எனக்கு செத்தத்துக்கு அப்புறம் கல்லையில் வச்சு கும்பிட்டு என்னத்துக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு எனக்கு தெரியாது, மற்றவங்க புதுனம் பார்க்கறதுக்காக எனக்கு படைக்கிறேன் பார்த்து ஓ இது கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்குறோம் நான் தாய் என் அம்மான்னு சொல்லி அழுது நான் என்ன எனக்கு என்ன 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 அழுதணும் அழுத வேண்டிய கட்டம் இல்லை. என் மனம் இருக்கி எந்த ஜீவன் வருத்தன வருத்தத்து அவன் கத்துனா ஏன் ஆண்டு வரை என்ன தனிமனமா வச்சிருக்கான் பிள்ளைகள் வந்து என் கேட்காம இருக்குது என்னை பத்தி நீ என்னம்மா செஞ்சா நீ ஏன் குஞ்சி திரிக்காண்ட பிள்ளைகள்ட சொல்லி பேர பிள்ளைகளை வர கட்டுதுகளா இல்லையே ஆனா பக்கத்துல இருக்கு விடலாம் தனிமரம் நான் தனிமரம் ஐயா நான் தனிமரம் நான் தனிமரமா தான் இருந்து வாழ்றேன்ப்பா நான் எனக்கு மனம் கொதிக்குது கொதிச்சு கொதிச்சு தண்ணி கண்ணீர் வடிக்கிறேன் உங்களுக்கு மேலோத்துக்கு அவங்க புழுவாக தான் போவாங்க இந்த கட்டையில் இருக்கும் அதான் எனக்கு இருக்குது. ஏழு மணித்தியாலம் என்ன சொல்றது கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. மூன்று பஸ் மாறும், மூன்று பஸ் மாறணும், மூன்று பஸ் வந்து மாறி இங்க வந்திருக்காங்க என்ன தேடி. இப்படி பெத்த பிள்ளைகளுக்கு வந்து சாபம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா வந்து தாயா இருந்தது அப்ப உங்களோட மனதுல வந்து எவ்வளவு வேதனை இருக்குன்றது வந்து எங்களால வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். எனக்கு இருக்கிற வேதனை அவங்களுக்கும் புரியும். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வொர்க்ஷாப் அனுஷான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம், நாங்கள் பிறந்த எங்களோட ஊரில் எங்களோட வீட்டு முற்றத்துலேருந்து தான் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைய காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் நாங்கள் வீட்டில் நிற்கோம் அப்படின்னு சொன்னால் வந்து வீட்டை வந்து உதவி கேட்டு நிறைய பேர் வந்து வருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து எங்களால் வந்து உதவிகள் கண்டிப்பாக வந்து செய்ய முடியாதுனே. இப்போ பக்கத்துலேருந்து வந்து நிறைய பேர் வருவாங்க, ஆனால் வந்து தூரத்துலேருந்து வரவங்களை வந்து நாங்கள் எப்போ வந்து கைவிட மாட்டோம். அவ்வளோ தூரம் வந்து எங்களை தேடி வராங்க அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக ஒரு கஷ்டமொண்டு இருந்தபடியாக தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வீடு தேடி வருவாங்கண்ணே. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு அம்மா வந்து வீடு தேடி வந்திருக்காங்க. இவங்களோட ஊர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும் வந்தாரம் முளை என்ன, அதாவது என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட இங்கேருந்து அப்படிங்கிற 80 கிலோமீட்டர் தூரம் இருக்குண்ணே. அப்போ வந்தாரம் முளைக்கு பக்கத்தில் இருக்கிற கழுவங்கேணி அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு அம்மா வந்து பஸ் ஏறி இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து என்னத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து உதவிகேடு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்ப நிலவரம் என்ன மாதிரி நிலவரத்தில் இருக்குது, என்ன மாதிரி வந்து வீட்டு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுனே. அப்போ வந்து எவ்வளோ தூரத்தில் வந்தாலும் வந்து நாங்கள் உதவி செய்கிறதையும் தாண்டி நாங்கள் விசாரிக்கிறது வந்து எங்களோட சட்டம் என்ன எங்களோட யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் விசாரிச்சு தான் வந்து நாங்கள் உதவி செய்கிறாங்க. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அம்மாவோட வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கு, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே தேடி வந்திருக்காங்கன்ற விஷயத்தையும் வந்து அம்மாவோட கேட்டு தெரிஞ்சு கொண்டு அம்மாவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து கண்டிப்பாக செய்யலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கண்ணுடைய வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசலாம். வாங்கம்மா, இப்படி வாங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அப்பா. வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? தில்லநாயகி. தில்லநாயகி. நீங்க வந்தாரமுளை கழுவங்கேணி. கழுவங்கேணி ஒன்று மாரியம்மன் கோயில். ஓகே. என்னதுல வந்தீங்க? நாங்க பஸ்ல வந்தனா பேண்ட்ல அங்கல இருந்து வந்து ஜல பஸ்ல வந்தாங்க. பஸ்ல வந்தீங்க. சரி ஓகே. வீட்டில் எத்தனை பேர் அம்மா நீங்க? வீட்டில் நாங்கள் என்ற பிள்ளைகள் மூணும் பொம்பளை பிள்ளைகள், மூணும் பொம்பளையும் கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுத்து அவங்களுக்கு மிச்சம் மிகவும் இந்த கஷ்டம் கரைச்சல் அந்த கைத்தம் அவங்களுக்கு. அவங்களால அவங்ககிட்ட போய் நான் வந்து நான் கேட்டு வாங்கிதுன்றதுக்கு எனக்கு அவ்வளவு மனம் பிடிக்கிறது இல்லை. நான் தனிமையை தான் நான் ஒரு குடிசையை வச்சுட்டு நான் இருக்கிறேன். நான் உங்களோட வீடு வந்து ஒரு குடிசை இருக்கு வந்து விரும்புனா வந்து பார்த்து என்ன இந்த உதவியை எனக்கு செய்யும்படியாக நான் வந்து நான் உனக்கிட்ட உதவி கேட்க வந்திருக்கேன். இந்த கஷ்ட நிலைமையால் நான் வந்து நான் கழுவங்கேணிக்கு நான் இங்கே வந்திருக்கேன். நான் உனக்கிட்ட உதவி கேட்டு அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஓகே. எந்த புருஷனும் மோசம் பெய்த்தார், 3 வருஷம் கைவிட்டுத்தார். எந்த மக்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. அந்த கஷ்டத்தை தான் நான் நோக்கி உனக்கிட்ட வந்திருக்கேன், இங்கே உதவி செய்யணும். ஓகேம்மா. என்ன விளக்கம்ண்டா,
எங்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு வீடியோவில் பார்த்து தானே அங்கே தொடர்பு பண்ணி வந்தோம். வீடியோவில் ஏதோ சொன்னீங்க, வெளிநாட்டிலேருந்து ஒரு அக்கா. வெளிநாட்டில் இந்த பக்கத்தில் நான் அவர்கிட்ட போய் படுக்கிறேன். அவை அம்மாட்ட அந்த வீட்டுக்காரி வெளிநாட்டில் இந்த சவுதியில் இருக்காங்க. சவுதியில் இருக்காங்க. சவுதியில் இருந்து உங்களோட இது முழுதும் விளக்கத்தை எனக்கு விளங்கப்படுத்துகிறாவும். உங்களை பற்றி இன்னிடத்த போம்மா, உனக்கு உதவி செய்வாவும், நாங்கள் சொல்லுவேன், நீ போம்மா போம்மா போம்மான்னு சொல்லி தென்னத்தால் நான் இன்றைக்கு வந்துட்டேன். ஒரு நம்பிக்கையில் வந்து ஒரு நம்பிக்கை நம்ம அந்த ஆண்டவன் தான் எனக்கு கொண்டு கை கொடுத்துருக்காரு. இந்த இப்போ அவ என்னன்னு சொன்னவ, இங்கே போனால் வந்து உதவி செய்ய, போனால் உதவி செய்வாங்க, நீ போம்மான்னு தான் சொன்னேன். போ, நீ போம்மா, நீ போ, எனக்கு போனா நீ எடுப்பா, நீ எடுத்து சொல்லு, நீ போய் எடுத்து சொல்லு, அவங்கள்ட்ட சொல்லு, உன் பர்மைய சொல்லு, உன் துயரத்தை சொல்லு, எங்களுக்கும் தெரியும் உன் கஷ்டம், நீ போய் சொல்லி நீ கேளம்மா, நீ என் சொல்ல தான் நம்ம இந்த நாங்கள ஒரு ஆச்சத்துக்கு. ஓகே, என்னடா இப்போ உங்களோட மூன்று பிள்ளைகள் இருக்கு? மூன்று பொம்பளை, மூன்று பொம்பளை, ஆண் குட்டி இல்லை எனக்கு. ஓகே, மூணு பேரும் வந்து கல்யாணம் கட்டி, கல்யாணம் கட்டித்தான். உங்களுக்கு கணவர் இல்லை? இல்லை. இருக்கிறது வந்து வீடு வந்து ஓலை குடிச்சு? ஓலை குடிச்சு. ஓகே ஓகே ஓகே. அந்த வளவு உங்களோட தானே? இந்த வளவு இல்லை, இந்த ஒரு ஒத்தில இருக்க ஒரு தோட்டம், அதில் ஒரு துண்டொண்டு எடுத்து நான் இருக்கேன். அவங்க தந்தவங்களா? இருக்கிறது அதை தந்துருவாங்க எனக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த வளவு இல்லை? இல்லை. கணவர் என்ன இருந்து? அவர் வருத்தம், பாரிசவாதம். பாரிசவாதம். வருது இப்போ மூணு வருஷமா? மூணு வருஷம், இந்த ஆறாம் மாதம் முதலாம் தேதி வந்தால் மூன்று வருஷம். எத்தனை மணிக்கு அங்கேருந்து வெளிக்கிட்டீங்க? நாங்கள் ஆறு மணி காலையில், ஆறு காலமே ஆறு மணிக்கு வந்தனா இங்கே வந்து சேதா பன்னெண்டு ஒரு மணியாக போயிட்டு. பன்னெண்டு ஒரு மணியாக போயிட்டு, அதாவது இப்போ இந்த டைம், இந்த டைம் அப்போ கிட்டத்தட்ட அம்மாவுக்கு அங்கே இந்த வாரத்துக்கு இப்போ நோலவா மேனே ஏழு மணி, எட்டு மணி, ஒன்பது மணி, பத்து மணி, பதினொன்று மணி, பன்னெண்டு, ஒன்று, கிட்டத்தட்ட ஏழு மணித்தியாலம் என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. மூன்று பஸ் மாறும், மூன்று பஸ் மாறணும். மூன்று பஸ் வந்து மாறி இங்கே வந்திருக்காங்க என்னை தேடி. சரி, இப்போ என்ன விளக்கம் பண்ணால், எங்களோட வீடை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி வந்தீங்க? நான் ஆக்கள்கிட்ட கேட்டு தான் ஐயா வந்தேன், நான் தம்பி வந்தேன். ஆக்கள்கிட்ட கேட்டு தான் வந்தேன். நீங்கள் என்னென்னு கேட்டுனீங்க? இப்படி உதவி செய்கிறவர் அவர்கிட்ட வீட்டெல்லாம் காட்டுங்கன்னு சொல்லி. பேரும் தெரியாது? பேரும் தெரியாது எனக்கு. பேரும் தெரியாது. உதவி செய்கிறவர வீட்டை காட்டுங்கன்னு சொல்லி காட்டிட்டாங்களோ? காட்டிட்டாங்க. ஆறு வயக்கில் ஏற்றிக்கணு விட்டாமீங்க? இல்லை 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 இல்லை, நாங்கள் பஸ் இல்லாமல் வந்தோம். நாங்கள் இல்லை, இங்கே 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 திரும்ப ஒருவரும் ஏற்றலை, நடையிலாம் வந்தேன் நாங்கள். அது இங்கே எத்தனை கேட்டிருப்பீங்க? நான் இந்த இடத்துல இந்த ஆக்கள்கிட்ட கேட்டுட்டு நான் சந்திலே நின்று கேட்டுட்டு அவங்க இடத்த போங்க கோவில் அடிக்கிட்டேன்னு சொல்லிட்டுருந்தாங்க. அதில் வந்த அம்மா நின்றாவும் கண்டவுடனே ஸ்கூலு பக்கத்தில்னு சொல்லிட்டுருந்தாவ கண்ட உடனே அந்த பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கேட்டேன் பாங்கன்னு சொல்லிட்டுருந்தாவும். இப்போ நாங்கள்டா நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ அம்மா வந்து என்ன கோலம் எடுத்துவாங்க, நான் கொஞ்சம் இருக்கும் போது தான் இங்கேருந்து போனாங்க. இங்கேருந்து நாங்கள் வீடியோட பண்ணி போனாங்கண்ணே, அதாவது ஒருத்தங்களுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லி நாங்கள் வெளிக்கிட்ட போனாங்க. அப்போ வந்து அம்மா வந்து என்ன கோலம் எடுத்தா, வீட்டை வந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க, கனதுரத்துலேருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க, வந்தவரத்துலேயே அழுறாங்க அப்படின் வந்து அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்படி கணவர் வந்து இல்லை, இறந்துட்டாங்க, மூணு பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் கட்டிட்டாங்க, இப்போ தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, ஒரு நம்பிக்கையில் வந்திருக்காங்க, நம்மளால் வந்து உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு. அப்போ நான் உடனே வந்து நாங்கள் திரும்பி வந்துனாங்கண்ணே. வாரநேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அம்மா அம்மாவுக்கு அதாவது உதவி கேட்டு வந்த அம்மாவுக்கு வந்து நம்மளோட ரதியம்மா வந்து வேலை கொடுத்துருக்காங்க, அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கு. என்னம்மா சிரிக்கிறே? இல்லை இல்லை, நான் சிரிக்கிறேன். ஓகே, அதாவது கொஞ்சம் வித்தியாசமாண்ணே, இது கொஞ்சம் ரைனிங்கா, கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் பாராக்களும் கொஞ்சம் குறைஞ்சிருவாங்கண்ணே, சும்மா சும்மா பாராக்கள் வந்து குறைஞ்சிருவாங்க. அப்போ அம்மா வந்து பிளான் பண்ணி இவ என்னடா, அம்மா வந்து வாசல் கொடி கொண்டு வந்தாங்கண்ணே, அதாவது இப்போ என்ன சொல்றது, குப்பை வந்து அடிக்கடி வந்து கொட்டி கொண்டிருக்கு, மாமரத்தில் இலை வந்து கொட்டி கொண்டிருக்கு, கூட்டி கொண்டிருக்கு. அம்மா வந்து அந்த பக்கம் வந்து வெங்காயம் வந்து உடைச்சு கொண்டிருக்காங்க. என்னம்மா என்ன இருக்கேக்க சொன்னால் வெங்காயம் வந்து உடைச்சு கொண்டிருக்காங்க, அதான் நான் வீடியோ கட்டமாக எடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்க. என்ன ரயில் வேறு செய்யல, வெங்காயம் உடைக்கல். அப்போ அம்மா வந்து இன்றைக்கு கட்டத்தை மாற்றி வேலை வந்துருக்காங்க. ஏன் கேட்டு வாங்கி எடுத்துருக்காங்க? வெள்ளிக்கடல இருக்கு. எனக்கு தாரத்து வந்துருக்கீங்க, வந்து அதான் வழங்கப்படணும் வந்திருக்கேன்.
வெங்காயம் ஒரு கொஞ்சம் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க, வெங்காயத்தை வந்து உடைக்க சொல்லி அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். என்ன அம்மா வந்தாங்க இல்ல? அம்மா தெரியல, தானா தான் வந்து வாங்கெடுத்தவங்க. என்ன சொல்றது, சும்மா வந்து கை இருக்கு இல்லையாம் கேட்டு வாங்கெடுத்து செய்யற அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அப்ப அம்மா வந்து தோடு மூக்குத்தி என்ன கழுத்தில் வந்து மாலெலாம் போட்டிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன தங்க மாலையை கொஞ்சம் தாங்க வீடு வைக்கிறேன்னு சொல்ல வந்து தாரெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளோமா விலை போகணுன்னு சொல்ல வந்து 1,00,000 போகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ காதல் எடுக்க தங்கத்துக்கு எவ்வளோமா விலைன்னு வந்து 50,00,000 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போக்கில் வந்து தந்துட்டு போவாங்கண்ணே, எனக்கு கொஞ்சம் வேலைகள் எடுக்கு. அப்போ அம்மா வந்து இந்த தங்கத்தை தந்தாங்கன்னு சொன்னால் வந்து நான் வீடு வச்சு ஏதோ என்னால் முடிஞ்சுன்னா வேலைகளை வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும். என்னம்மா அவ்வளோ பித்தாள் என்ன இதை மாலை அவ்வளோக்கு வாங்கினீங்க? மாலை 100 ரூபானே. தோடு? தோடு 500 ரூபா. 500 ரூபா? மூக்குத்தி? மூக்குத்தி பித்தாள் இல்லை, அது முத்தாள் இல்லை, அதுதான் அறிய தாங்க வேணே. ஆனால் அதாவது கொஞ்சம் வேணே ஒரு பொட்டிமா ஏன்னே 30 ரூபா என்ன வாங்கக்குள்ள தங்கம்மா அந்த டைம் 30 ரூபாய்க்கு வாங்கினீங்களா? என்னம்மா சொல்கிறீங்க? அப்போ தாங்கம்மா இடத்த வாங்கினேன். சரி ஓகே ஓகே. அப்போ 100 ரூபா மாலை தான் நீங்கள் 1,00,000 பண்ணினீங்கண்ணே. அப்போ 500 ரூபா தோடத்தான் 50,00,000 பண்ணினீங்க. கடவுளே ஏமாத்திரி இல்லை இப்படியா ஏமாத்தி போடி. நான் பார்த்தோம் டைமண்ட் என்னமோ கோல்ட் டைமண்ட். சரி ஓகே. சரி அம்மா விஷயத்துக்கு வருவேன் என்ன இப்போ வந்து? சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் என்னென்னு சொன்னால் வந்து அம்மாட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு விடலாம். ஓகேம்மா, இப்போ என்ன விளக்கம்டா, நீங்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் என்ன தேடி வந்துருக்கீங்க? என்ன தேடி வந்ததுக்கான காரணம் என்னம்மா? எனக்கு உதவி செய்ய சொல்லி வந்துருக்கேன் நான். இந்த மருமே இந்த பஞ்சந்த எனக்கு கடையோ இதோன்ட்டு ஒரு உதவி செய்கிறதுக்கு எனக்கு நான் உனக்கிட்ட கேட்க வந்திருக்கேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த குடிசையை வெளுப்பேன் கட்டும்படியாக கட்டி தரத்து கட்டி தந்தால் எனக்கு காணும். எனக்கு என்னடாமா நம்புறேன் உங்களோட குடிசை வந்து ஓலை குடிச்சேன்னு உங்களோட வீடு வாங்க வந்து பாருங்க. நல்லா கண்ணுட்டு பக்கத்துலேயும் இருக்கிறார்கள் தெம்பிளங்கப்படுத்து நம்பர் கொண்டு வந்திருக்கேன் அந்த பக்கத்தாக்கள்கிட்ட. அந்த நம்பரும் படி அந்த பிள்ளையிற தாயிற நம்பர் வந்திருக்கா நீ அப்படின்னு சொல்லி சொன்னா நீ குடு நான் கதைக்கணும். காஜி பாபுமா சரி நம்பர் இருக்கோ உங்களோட ஃபோனை தாங்க. 56 700 முதலாவசமோ அடிச்சு கேட்டா சொல்லுவாங்க வீட்டுக்கு கஷ்டப்பட்டதுதான். நாங்க புதுசா வாங்கி கொடுத்த போன் என்ன இந்த போனை வாங்கி கொடுத்த அப்புறம் அம்மாட ஒரு துள்ளி சந்தோஷம் கூட இல்ல அவங்களுக்கு. அவங்களோட போன் 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 தான் இருக்காங்க. எனக்கு நேற்று வந்து ஒரு ரெக்கார்டிங் போட்டிருந்தாங்க இரவு இரவு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண டைமில் தம்பி என்ன என்ன அவங்கள ஃபோன் வந்து என்ன ஒன்றுலாம் இருக்குது கால் போகுதுண்டு அது என்ன விளக்கம்டா? வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ரிங்கிங்ன்ட்டு காட்டினா தான் வந்து கால் போகும் அர்த்தம். நார்மலாக கோலிங்ன்றது அது கால் போய் கொண்டிருக்குந்தானே ஒன்றில் இல்லாட்டி அதை பார்த்துட்டு அம்மா நேற்று அங்கே வந்து ஃபோன் ஒன்றில் இருக்குது ஒன்றில் இருக்குன்னு வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் அப்படி இல்லைம்மா வாட்ஸ்அப்பில் வந்து சும்மா ஹோட்டத்தால் வந்து கோலிங் போகிறேன்னா காட்டும். ஹலோ வணக்கம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் ராசம்மாவா? ஓம் என்ன விளக்கம்ண்ணாம்மா? நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், HNB பேங்க்லேருந்து பேசுகிறோம். உங்களோட அக்கௌண்ட் இருக்கு தானே HNBல? நான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் காசு மாறிட்டு
50 லட்சம் ரூபா காசு மாறிது தெரியாம. இல்லை யார் அக்கௌண்ட் இருக்கு? இல்லையம்மா, இப்போ 50 லட்சம் ரூபா காசு மாறிட்டு எங்களோட டீம் அங்கே வந்து கொண்டிருக்காங்க விசாரிக்கிறதுக்கு. அது வந்து எங்களோட பேங்கோட சிஸ்டத்தில் வந்து ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக வந்து உங்களுக்கு மாறிட்டு. அப்போ உங்களோட நீங்கள் கழுவங்கணி தானே? கழுவங்கணி ராசம்மா தானே? ஓகே. உங்களோட வீட்டு பக்கத்தில் தில்லை அம்மாண்டு வரால் இருக்காங்க அண்ணே? தில்லைநாயகி, தில்லைநாயகி. ஹலோ. ஓ, என்னண்டா, அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேற்று நீங்கள் ஒரு 30 லட்சம் ரூபா காசு எடுத்துனீங்களாம், வளவெல்லாம் வாங்கினீங்களாம். நீங்கள் வந்து 30 லட்சம் ரூபா காசு எடுத்துனீங்களாம், வளவெல்லாம் வாங்கினீங்களாம்ண்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாங்கள் இங்கே செக் பண்ணி பார்க்குற நேரம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 50 லட்சம் ரூபா காசு தவறுதலாக மாறப்பட்டிருக்கு. என்னண்டா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க 30 லட்சம் ரூபா காசு எடுத்தீங்களாம், வளவு வாங்கினீங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நாங்க கூட்டிட்டு வரவா? ஓகே, அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க, நான் கொடுக்குறேன் கதைங்களா? ஓகே, இந்தாங்கம்மா கதைங்கம்மா, கதைங்க சொல்லுங்க. நீங்கள் சொன்ன சாசம் நான் மஞ்சு சேர்ந்து தந்தீங்க. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம். நல்ல ஜோடிட்டு போயிட்டோம். ஓகே, என்ன விளக்கம் பண்ணாம சும்மா விளையாடுனேன், சீரியஸ் எடுத்துக் கொள்ள கூடாது. அழுத்து போயிதா ஹோல் எடுத்து எடுத்து என்ன விளக்கம் அவங்கள பத்தி சொல்லுவீங்களா? என்னமா போகுது அவங்க வாழ்க்கை? ஏனம்மா என்ன பிரச்சனை சொல்லுங்க? அவட பிரச்சனை என்னண்டா? அவனே அவ வந்து பணியா தான் இருக்கா. சவுதியில மற்ற நம்பர் கடிச்சிருக்காங்க இப்ப புதுசா. இவக்கு சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி அம்மா? தண்ணி இல்ல பாம்பு வந்துடும் பயம்.
ஓகேம்மா, நன்றி, உங்களுடைய தகவலுக்கு நன்றியம்மா. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்மா வந்து சொன்ன ஒரு நம்பருக்கு நாங்கள் வந்து நாங்கள் கோரத்துக்கு கேட்டிருந்தாங்க. சும்மா ஆரம்பத்தில் ஃபம்பலாக வந்து கேட்டுட்டு அப்புறம் விளக்கத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்படித்தான் என்ன சொல்கிறது, அவங்கள்ட்ட கேட்கும்போது விளங்கு தானே இவங்க போய் சொல்கிறாங்க உண்மையை சொல்கிறாங்க. என்ன அம்மா வந்து எனக்கு முன்ன பின்னாருன்னு தெரியாது, என்ன அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து விசாரிக்க வேண்டிய பொறுப்புங்கிற கையில் இருக்குன்னு. ஏன்னா அங்கே திருப்பி நாங்கள் ஒரு முறை அங்கே போகல வந்து அவங்களோட வீடு இல்லாமல் வந்து அங்கே இருக்கணும் என்ன, அப்போ இருந்தால் தான் அவங்களுக்கும் பெரிய ஒரு உதவியாக இருக்குண்ணே. நான் இப்போ நான் வீடியோ போட்டு உதவி கிடைச்சி போனால் அவங்க ஒன்று கொடுக்க போகல வந்து அவங்களோட வீடு அந்த இடத்துல இருக்கணும். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா அந்த அந்த டீச்சர் அம்மாமா, ஏன்னா இங்கே வீடு தெரிந்த டீச்சர் அம்மாமா, நாங்கள் போயிருந்தோம் அங்கே உண்மையில வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் விசாரிக்கிறது கேட்டுனாங்க. என்னதான் வந்து அவங்க சொல்லியிருந்தாலும் கூட அம்மாவோட வாயிலிருந்து வரக்குள்ள அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக விழுங்கண்ணே. சரியாம்மா, என்னடா இப்போ உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களை கவனிக்கிறலையா? இல்லை இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரிட்டா வளர்ந்துட்டான்ட்டு அவங்க சாப்பாடு ஒரு தரும் எனக்கு. நான் மட்டும்தான் இருந்து தனிமையாக இருந்துட்டு தனி குரங்கு மாதிரி அந்த வீட்டில் இருந்து அந்த குடிசையில் இருந்து வாழ்கிறேன். சரியாம்மா, என்னடா இப்போ உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களை கவனிக்கிறலையா? இல்லை இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரிட்டா வளர்ந்துட்டான்ட்டு அவங்க சாப்பாடு இல்லை ஒரு தரும் எனக்கு. நான் மட்டும்தான் இருந்து தனிமையாக இருந்துட்டு தனி குரங்கு மாதிரி அந்த வீட்டில் இருந்து அந்த குடிசையில் இருந்து வாழ்கிறேன். பொழுதும் பட்டா பக்கத்து வீட்டுக்கு போகிறேன் படுக்கிறதுக்கு. இருந்து எப்படி போவோம் உங்களுக்கு தனியாக தனியருக்குள்ள உங்களோட வாழ்க்கை எப்படி போவோம்? போராடிக்கும் என்ன செய்கிறோம், போய் காட்டு காட்டு பகுதியில் உரைகளை இதெல்லாம் பார்த்து கொத்திட்டு அந்த பொழுதை போக்காட்டிட்டு என் இதை 6 மணி ஆகணும்னு நான் அந்த வீட்டுக்கு வந்தால் சிரிச்சு கழிச்சிட்டு இருந்து அவங்க சாரத்தை கறி இல்லாட்டியும் அவங்க தருவாங்க. சோத்தை கொண்டு போனாலும் சோறு இல்லாட்டியும் போனாலும் அவங்க போட்டு தருவாங்க. இதை சாப்பிடு, நீ ஒன்றுமில்லாட்டின்னு இங்கே வரணும் நீ எனக்கிட்ட, அது ஒன்று அங்கே உதவி செய்வோம் என்று சொல்லுவாங்க எனக்கு. நான் அந்த நம்பிக்கை அவங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கு என்னென்று நான் கொடுக்கணும் அவங்களுக்கு. நான் கொடுத்தா தான் அவங்களும் என்ன கவனிப்புன்ற மாதிரி அவங்களுக்கு என்ன நீங்கள் ஏதாவது கொடுத்தா கவனிக்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து கேட்குறாங்க இல்லையே என்கிட்ட என்ன சாப்பிட்டா என்ன செஞ்சா விடம் செஞ்சான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையே. என் பேரம் பேத்தியல் என் பிள்ளைகள் என் மருமகன் ஒருவர் வந்து கேட்காங்க இல்லையே, நீ என்ன சாப்பிட்டாம்மா என்ன சாப்பிட்டேன் மாமி என்ன செஞ்சியலை விடம் செஞ்சேன்னு சொல்லி கேட்காங்க இல்லை எனக்கு ஒருவர். அதுதான் எனக்கு நடக்கிறது, நான் அதுதான் உதவி செய்வேன்னு சொல்லி நான் வந்திருக்கேன். உண்மையில் வந்து எல்லா இடங்கள்லையும் பொதுவாக இருக்க ஒரு பிரச்சனை என்ன, அம்மா வந்து கடைசியில் வந்து பெற்று வளர்த்து விட்டா அவங்களோட கடமை வந்து முடிஞ்ச மாதிரி தானே, முடிஞ்ச மாதிரி தானே. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா என்ன பண்ணுறாங்க சிரிச்சாங்களா சோகத்தில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு உண்மையில வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன், எத்தனை பேர் இருந்து வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கே வந்து இப்படி அநிலமாக வந்து கண்டிப்பாக இருக்குமே. நீங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிற அந்த கஷ்டத்தை வந்து அம்மாவும் வந்து இப்போ அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. உண்மையில் வந்து என்ன சொல்கிறது, உண்மையிலே அம்மாவோட கதைக்கு வந்து கவலையாக தான் இருக்கேன்னு. ஏன்னா 3 பிள்ளைகள் வந்து இருக்கணுக்குள்ளே வந்து அந்த பிள்ளைகளோட வந்து எத்தனை உறவுகள் வந்து கிடைக்கக்கூடியமா இருக்குண்ணே, சொந்தம் பந்தம். இப்போ 3 பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு இடங்களில் வந்து என்ன திருமணம் முடிக்கும்போது அங்கேருந்து ஒரு உறவு வந்து கண்டிப்பாக கிடைக்கணே. அப்போ 3 பக்கத்தால் வந்து உறவு கிடைச்சியும் இவங்களை வந்து கவனிக்கிறது யாரும் இல்லை. இப்போ வந்து ஒரு தனி மரமாக ஒரு அனாதையாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தனி மரம் ஐயா, நான் தனி மரம், நான் தனி மரமாக தான் இருந்து வாழ்கிறேன்ப்பா. நான் என்கிட்ட ஒருவரும் வந்து நீ என்ன தின்ட்டா என்ன குடிச்சான்னு சொல்லி ஒருவரும் கேட்பாருல்ல. புறத்து ஜனம் இந்த பிள்ளை மட்டும்தான் கேட்கும் எனக்கு, அந்த அம்மா அது மட்டும்தான் கேட்கும். உங்களோட மனசுகளில் கவலை இப்போ உங்களோட பிள்ளைகள் 3 பேர் இருக்காங்கன்னு முன்னுக்கு அவங்கள நீங்கள் சொல்கிறேன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க நீங்கள்? ஏன் பார்க்க வரல அதுதான் சொல்லி சொல்லி அழுதுவேன்.
என் மந்தன்ன நான் ஒரு அம்மா இருவேன், நான் உங்களை சாப்பா வளர்த்து நான் 10-15 மந்தம் உங்களை வளர்த்து நிமித்து உங்களெல்லாம் பரிசோதனை பார்த்து வேலைஞ்சு பேரம் பேத்திகள் எல்லாம் வளர்த்துனா ஒரு நாளையில் வந்தனக்கிட்ட திண்டையா குடிச்சியா சாப்பிட்டையான்னு சொல்லி ஒரு பிள்ளைகள் வந்து கேட்காத போது நான் என்னத்தை போய் நான் கேட்குறேன் அவங்ககிட்ட, அப்படி கேட்காத போது நான் ஏன் போய் கேட்கணும் அவங்ககிட்ட? அந்த நிலைமையிலான் எனக்கு இருக்கு. அவங்க கேட்குறாங்க என்ன காரணத்தினால உங்களை தனியாக என்ன தனியாக விட்டுருக்காங்க, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அவங்க என்னத்துக்கு அவன் நான் கொடுக்கணுமென்ட்டு எனக்கிட்ட இருந்தா கொடுக்கணுமென்ட்டு, எனக்கிட்ட இருக்கிறது தான் அவங்களும் கொடுக்கணும் எனக்கு இந்திரணும் தான் என்ற மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, என்னை விட்டுத்தாங்க விட்டுதான் விட்டுதாங்க ஒன்றுமே இல்லை விட்டுத்தாங்க. நீ எப்படி போனாஞ்சுதான் இப்படி வந்தாங்க? அப்போ செத்த நீங்கள் இறந்துட்டீங்களே, ஒரு கதைக்கு என்ன சொல்லு? இறந்து போனா இருப்போம் உங்களை பார்க்குறேன். இறந்தாலும் இப்படி தான் ஒரு உதவி செய்கிறார்கள் வந்து என்ன கொண்டு வரும். இந்த மக்கள் வந்து கட்டையில் விழுந்தால் அவங்க புழுக்கிறாங்க அவங்க, வேற என்ன நல்லா இல்லை அவங்களுக்கு உயிரோடுக்குள்ள வந்து நல்லா பாத்துக்கொள்ள. அவங்க தண்ணி வண்ணி தந்தா தானே இந்த கட்டையும் வேகும், இல்லாட்டி மார்க்க என்னமா வேகும் எனக்கு? செத்தத்துக்கு அப்புறம் கல்லையில வச்சு கும்பிட்டு என்னத்துக்கு எனக்கு? ஒன்றுமே இல்லை எனக்கு, எனக்கு தெரியாது. மற்றவங்க புதுனம் பாக்குறதுக்கா எனக்கு பிழைக்கிறேன் பார்த்து, ஓ இது கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்குறோம் நான் தாய் என் அம்மான்னு சொல்லி அழுது நான் என்ன எனக்கு என்ன ஏன் ஏன் அழுதணும்? அழுத வேண்டிய கட்டம் இல்லை. என் மனம் இருக்கு எந்த ஜீவன் அந்த சருளால் எனக்கு பக்கத்தில் இருக்கிற எனக்கு அணைஞ்சிருக்கிற மக்கள் தான் என்ன கொண்டு போய் கட்டைய தாட்டாலும் பிரச்சனை இல்லை ஐயா. எனக்கு எந்த பிள்ளைகள் வந்து வர வேணும்னு நான் எதிர்பார்க்கறேன். உங்களுக்கு வாழ்க்கையை வருது போயிருந்தமா? வருத்தது வருத்த என்ன வருத்தது, சாவும் கத்துன்னா ஏன் ஆண்டவர் என்ன தனிமரமாக வச்சிருக்கான்? இந்த பிள்ளைகள் வந்து ஏன் கேட்காம இருக்குது என்ன பற்றி? நீ என்னம்மா செஞ்சா நீ ஏன் குஞ்சித்திருக்கான்? அந்த பிள்ளைகள்ட சொல்லி பேர பிள்ளைகள வர கட்டுதுகளா இல்லையே? ஆனால் பக்கத்துலாம் இருக்கு, விடலாம் பக்கத்துலாம் இருக்கு. ஆனால் பாருங்க, இப்போ அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கண்ணே, நான் வந்து இறந்து போனது பிறகு அந்த இதுக்கு வந்து படைப்பாங்க, அம்மாவுக்கு வந்து பிடிச்ச பொருள்லாம் படைப்பாங்க, அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு படங்காட்டையே நீங்கள் பண்ணுறீங்க. என்ன படங்காட்டையே நீ வந்து நீங்கள் படைக்கிறீங்க என்று அம்மா வந்து சொல்ல வராங்க. உண்மையில் வந்து மற்றவங்க உங்களை பார்த்து புறாமப்படணும்னு சொன்னால் வந்து நீங்கள் அம்மா இறந்து போனது பிறகு அந்த கல்லையிலேருந்து படைக்கிற உணவை பார்த்துட்டு மற்றவங்க வந்து புறாமப்பட மாட்டாங்க. என்ன மகள் அம்மா வந்து உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் பார்க்கும்போது தான் பாருங்கள் அந்த பிள்ளை வந்து அம்மாவோட ராணிமாவை வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துக்கொள்கிறாங்க, உதவி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லணும். என்ன இறந்தது அப்புறம் வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுறதுல வந்து விஷயமே இல்லை. இது வந்து இவங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, இதே மாதிரி வந்து எக்கச்சக்கம் வருடங்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து எப்படியான சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டா இருக்குது. அவங்க எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்த்து திருந்தணும். என்ன இப்படி இருக்கிறவங்களுக்கு என்னம்மா சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? அம்மாவை கைவிட்டு இருக்கிறாங்களுக்கு கைவிட்டு இருக்கிறார்களுக்கு என்னத்தை சொல்கிறப்ப அவங்கள விடுதலையாக்கத்தான் நம்மளுக்கு, நம்மளை விட்டு விடுதலை அவங்கள, வேற நம்மளோட சேரும்படியா இல்லை. அதுதான் எனக்கு உத்தமை. இல்லை இப்போ உங்களை மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து அனாதையை விட்டுருப்பாங்க பிள்ளை எல்லாம், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு புத்திமதி சொல்லி புத்திமதி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் தாயை பார்க்கணும் வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருப்போம். அது சொல்லு கேட்காம நடக்காத போது என்ன மருக திருத்தம் எப்படி மனசில் கவலையாக இருக்கும்? பிள்ளைகள் வந்து பார்க்க வரலங்களா? பார்க்கலன்ற உடனே எனக்கு மனம் கொதிக்குது, கொதிச்சு கொதிச்சு தண்ணி கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்கேன், ஏன் எந்த மக்களை ஒத்துமையா தா என்ன நன்மையாக என்ற பிள்ளைகளோட ஒத்து பெருமாறு, ஏன் எந்த வெறுக்க வைக்கிறா என்ற மக்கள் எல்லாம் ஒன்று சேரு, என் சாய் சந்தானத்தெல்லாம் ஒன்று சேரு, ஏன் வெறுக்க வச்சுருக்கா ஏன் நான் தனிமரமாக நான் குந்தோணுமென் சொல்லி நான் அழுதி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன காரணம் என்னைக்கிங்க இப்படி தனியாக வந்ததுக்கான காரணம், உங்களோடவங்க சேராகன காரணம் என்ன நினைக்கிறீங்க? நான் கொடுக்கணும், கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா கொடுக்காட்டி இல்லை அப்படி ஒன்று கொடுத்தா தான் வந்து அந்த அன்பு கிடைக்கும்னு சொன்னால் அப்படியே அன்பு தேவையில்லை. தேவையில்லை, அதுக்காக தான் விலகிருக்கேன் நான். நான் இப்போ விலகிருக்கேன், எந்த கல்லைக்கும் அங்கே ஒன்றும் வைக்கையும் படம், அதுதான் எந்த ஏற்பாடு. செத்தாலும் வந்து பார்க்கக்கூடாது, பார்த்தாலும் அவங்களுக்கு மேலோத்துக்கு அவங்க புழுவாக தான் போவாங்க, எந்த கட்டையில் இறங்க அதுதான் எனக்கு இருக்குது. இப்படி பெத்த பிள்ளைகளுக்கு வந்து சாபம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் வந்து தாயாக இருந்தது அப்போ உங்களோட மனதில் வந்து எவ்வளோ வேதனை இருக்குன்றது வந்து எங்களால் வந்து புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய இருக்குது. புரியணும் புரியணும், எனக்கு இருக்கிற வேதனை மிக்க அவங்களுக்கும் புரியணும், எனக்கு அப்படி செய்ய. உங்களோட கவலை நீங்கள் சொல்லலையா அவங்கள்ட்ட போயிட்டு? சொல்லி கத்துறனா, சொல்லி கத்துனா கேட்காம தெரியுங்க, பார்த்துட்டு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆ ஓகே ஓகே, பாருங்கள் இந்த அம்மாவோட நிலைமையை பாருங்கள், இந்த அம்மா நிலைமை தான் வந்து இந்த உலகத்தில் கூடிய அதிகமானவருக்கு வந்து நடக்கிற நிலைமைனே. இப்போ நீங்கள் அனுபவிச்சு கொண்டு வந்து கண்முன்ன நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படி வந்து நடக்குன்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் உங்களுக்கு என்னம்மா செய்து தரணும்? எனக்கு உதவி செய்யணும், எனக்கு நான் என்ன
அதை செஞ்சுட்டு எந்த வீடு தேவையில்லாம அந்த குடிசையெல்லாம் கட்டி தந்து குடிச்சேன் ஐயாயிரம் ரூபாய் காசு இருக்க மாட்டா தொழிச்சே இல்லை. மற்ற வீடு எல்லாரும் கட்டுறேன்னா அதுக்கு வந்து பார்த்து நீங்க உங்களுக்கு வந்து பார்த்து இப்போ எவ்வளோ காசு வந்து நீங்க அங்கே ₹2000 இப்போ எவ்வளோ காயில் ₹500 ₹500 இருக்கு. 65 முடிஞ்சுக்கா வர்றதுக்கு ஏன்னு ஆட்டோ ஆட்டோ ஆட்டோக்குள்ள எடுத்தவங்க 600 எடுத்தவங்க. ஆ கலவஞ்சியில நீங்க வர்றதுக்கு ஆட்டோல வந்து 600 எடுத்துருவாங்க. அந்த இதுல நாங்கள் கழுவங்கணி இருந்து வந்தாரமுலைக்கு வர்றதுக்கு 500 இஞ்சால வர்றது கல்முனைக்கு கல்வாஞ்சோடிக்கு 300 இப்படி எல்லாம் அஞ்சலை விழிச்சுன்னா 500 காசு இருக்கு. கடவுளி பயங்கர கஷ்டத்துல அம்மா வந்திருக்காங்க என்ன. அப்போ வந்து நாங்கள் அடுத்த முறை உங்களை பார்க்க வரக்குள்ள சரியா வரக்குள்ள நீங்கள் ஒரு தொழில் முயற்சியோடு இருக்கணும். தொழில் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும் சரியா. நீங்கள் கூட தொழிலில் வந்து ஆரம்பிக்கிறது நாங்கள் காசு தாரம் இப்போ இன்றைக்கு நாங்கள் தாரம் என்ன. அப்போ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இருந்தால் காணும் சொன்னீங்க? 5000 இருந்தால் எனக்கு சாமம் பண்ணுறது காணும் எனக்கு. பாருங்கள் எப்படி ஒரு மனசு பார்த்தீங்களா. அம்மா வந்து அந்த அதிகமாக வந்து காசு கேட்கல. உங்களோட தொழில் வந்து செய்கிறதுக்கு எவ்வளோமா காசு வேணுமென்றதுக்கு வந்து 5000 ரூபா போதும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அந்த போதும்ன்ற மனதை வந்து என்ன சொல்லுவாங்க அன்பு. ஆ அந்த ஒரு சந்தோஷத்துக்கு எனக்கு அந்த கூடுதலாக கேட்க இல்லாமல் அந்த உதவி மறுகாயின்ற வீட்டை வாசலை பார்த்து அவங்க உதவி செய்கிறது அது அவங்கள பொறுத்து பாருங்க. அவ்வளோ தூரமாக 5000 ரூபா காசு தான் வந்திருக்கீங்க. ஏ 5000 ரூபா தர மாட்டாங்களா மேம் இதில்? இல்லை எங்கே தர மாட்டாங்களே. 10 ரூபாயும் அங்கே கடன்படையில நான் இந்த புள்ள தான் என்ன பகாய்ச்ச புள்ளான் தந்தது. அவங்களும் சவுதி அரேபியான புள்ள தந்தானே என்ன. அவங்களும் இப்போ அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்போ ஒரு பெண் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்கடா வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருந்தோடைய தான் போவாங்க ஏனம்மா. அதுவும் அரபு நாடுகளுக்கு வெளிநாடு. ஓகே இப்போ நாங்கள் வந்து உங்களோட தொழில் முயற்சி நீங்கள் செய்கிறதுக்கும் உங்களோட சாப்பாடு செலவுக்கும் நாங்கள் ஒரு கொஞ்சம் காசு தரோம் சரியா சரியா. அந்த காசு தரம் அந்த காசை வச்சு நீங்கள் தொழில் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கணும். நாங்கள் திருவிழா மாதிரி அங்கே வருவோம். ராசா அந்த அம்மாவோட ஃபோன் நம்பர் தானே. சரி நான் வருவோம்மா. இந்த அம்மா உங்களோட தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு சரியா சந்தோஷமா. அப்போ சாப்பாடு செலவு ஒரு 1000 தந்தால் காணுமோ காணும்லாம் கிடைக்குண்ணே. என்ன கொஞ்சம் விலை குறையோ என்ன சாமான்லாம் விலை கூட என்ன கஷ்டம் என்ன. சரி ஓகே 500 கொடுக்கியோ 500 கொடுக்கிட்டான். பாருங்க எவ்வளோ கண்டு 30,000. ஓகே அப்போ உங்களோட தொழில் எல்லாம் வந்து ஆரம்பிச்சு சாப்பாடு செலவு காணுமா அது. அதாவது அந்த அவங்க வீடுன்ற பெரிய வீடு கேட்கல ஒரு தகர கொட்டில். தகர கொட்டில் எதிர்பார்த்தீங்களா இப்போ இந்த காசு கிடைக்க மாட்டேன். எதிர்பார்க்கல நான் எதிர்பார்த்து எனக்கு ஆண்டவர் வழிபட செஞ்சுட்டாரு. ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஆசி வழங்க ஓகே. அம்மா வந்து சந்தோஷத்தை இப்படியான முறையில் வந்து வெளிக்காட்டுறாங்க. அப்போ 5000 மண்டா நாங்கள் 5000 தருவோம்னு வச்சிங்களா. ஆ 10000 தருவோம்னு வச்சிங்களே. சாப்பாடு சொல்லி 5000 10000 மொத்தம் வேண்டும். ஆ சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம் சந்தோஷம் மனநிறைஞ்சமாக இருக்கேனே. ஓகே அப்போ அந்த இதில் வந்து இந்த மனநிறையோட இந்த காசை வந்து உங்களுக்கு உதவி செய்த யாருன்னு சொல்ல உங்களுக்கு கேட்க தானே வேணும். இப்போ எந்த காசு இல்லைம்மா அது எந்த காசுலாம் தரல. இது வந்து இப்போ இங்கேருந்து போன நம்மளுடைய வெளிநாட்டு உறவுகள் அங்கே கஷ்டப்பட்டு தாங்க மிச்சம் பிடிக்கிற அந்த காசு தானே. இப்போ உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் காசு வந்து மிச்சம் பிடிப்பாங்க கஷ்டமானவர்களுக்கு உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கவங்களுக்கு கொடுக்க சொல்லி நேரடியாக கொண்டு தந்த காசு என்ன தந்த காசு தான் இப்போ நாங்கள் உங்களுக்காக வந்து நாங்கள் தந்திருக்கோம். அந்த வகையில் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க அன்றைக்கு வந்து வீட்டை வந்து லண்டன்லேருந்து ஒரு அண்ணா வந்தவர் என்ன ஷான் வந்தவர் அப்போ காரில் வந்து அங்கே நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அப்போ சொன்னதுக்கு வந்து அவர் சம்மந்தமான எந்த உதவியும் காணலே அப்படி அனுஷன் அப்படிமா வந்து யோசிச்சுருவீங்க. அப்போ இரவு வந்து கொண்டு சொன்னாங்க. அப்போ அண்ணா வந்து இப்போ இங்கேருந்து லண்டன் போயிட்டா இருப்பேன். அப்போ நான் அங்கே போனது பிறகு வந்து உதவியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிமா சொல்லியிருந்தார். அப்போ இரவு சொன்னார் வந்து இனி செய்ய போகிற உதவிகள் வந்து வேலையை டக் டக்குன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வந்து கஷ்டமான மக்களுக்கு வந்து கொடுங்க அப்படிமா வந்து லண்டனில் இருக்கக்கூடிய நம்முடைய சானண்ணா வந்து சொல்லியிருந்தார். அந்த வகையில் வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து அண்ணாவினுடைய உதவியில் வந்து முதலாவது உதவி முதலாவது அதிர்ஷ்டம் இந்த அம்மாவுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா சந்தோஷம் தானே.
ஓகே, அவர் உங்களுடைய காசு வந்து வர்ற பேரமா ஷானண்ணா. அப்படி ஷானண்ணா லண்டன்ல இருக்கிறார். லண்டன்ல இருக்கிறார். ஓகே, அவருக்கு என்ன சொல்ல விரும்புங்க? நன்றி. நன்றி நன்றி அவருக்கு. எந்த இயேசுவா நன்றி அவருக்கு. நன்றி. அம்மாட முகத்துல விப்பாட்டா போற ஒரு மகிழ்ச்சியா. உண்மையில் வந்து அம்மா வந்து இப்போ மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட அம்மா கதைச்ச அந்த விஷயங்கள் வந்து உண்மைக்கும் நூற்றுக்கு நூறு விதம் உண்மை. என்ன உண்மையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பிள்ளைகளை வந்து வளர்த்து விட அவங்களோட வயலாம் அவங்க திருறாங்க. என்ன அம்மா வந்து வந்து கவனிக்கிறாங்கன்றதுக்கு வந்து அம்மா சொன்ன உதாரணங்கள், அம்மாவினுடைய வாழ்க்கை வந்து ஒரு உதாரணமாக வந்து உங்கள் கண்முன்னே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த இப்படியான தப்பு செய்கிறவங்க வந்து கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் திருத்திக் கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு விடுபெறப்போ கொண்டேன். உண்மையில் வந்து இந்த உதவி செஞ்ச ஷானாவுக்கும் வந்து இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு விடுபெறப்போ கொண்டேன். உண்மையிலே இந்த அம்மாவுக்கு நீங்கள் யாராவது உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0785-84-94-675 அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. இவங்களுக்கான உதவிகளை செய்யலாம். நாங்கள் நேரடியாக போயிட்டு நாங்கள் பார்ப்போம். என்ன அவங்க நம்பர் இருக்கு, நாங்கள் போயிட்டு பார்ப்போம். ஆனால் வரக்குள்ள வந்து அம்மா வந்து ஒரு தொழிலோடு இருக்க ஒன்றிங்க. என்ன அதாவது நாங்கள் திருநம்மா தான் வருவோம். அப்போ இன்றைக்கு நீங்கள் போயிட்டு உங்களை வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ஓகே, சந்தோஷம் அம்மா, சந்தோஷம் தானே? சந்தோஷம். வீடு தேடி வந்ததுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சா. எனக்கு நல்லா சாப்பாடு தந்து நல்ல வடிவா எல்லாம் செஞ்சு காசும் தந்து. என்ன என்ன கறி விட்டு? கறி இறைச்சி கறி. இறைச்சி கறி நல்லா இருந்துச்சு. பயத்தங்காய் சுண்டல் மற்ற மீன் குழம்பு பொரியல் எல்லாம் இருந்து பழ வகை எல்லாம் தந்து குறைஞ்சி அப்பிள் அதுலாம் தந்து எனக்கு எல்லாம் மன நிறைஞ்ச மாதிரி சந்தோஷமாக எனக்கு வாழ்த்துக்கள் செஞ்சிருக்காங்க. ஓகே ஓகே, நன்றி அம்மா. அப்போ நானும் வந்துட்டு விடற போகின்றேன். ஓகே மக்கள், ஏதோ வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியுடன் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். Bye.